சார் வணக்கம் சார். கோவிந்தன் சார் வணக்கம். இந்த ஜெய்பீம் திரைப்படம் வந்து ஒரு வாரமா தமிழகம் முழுக்க பேசுபொருள் ஆயிட்டு இருக்கு, நீங்களும் பாத்திருப்பீங்க. அதுல உங்களுடைய போராட்டங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அத ரிலேட்டடா வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒரு முக்கியமான விஷயம், போராடிய வன்னியர்களுக்கு எதிராகவே அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை சொல்லி பலரும், குறிப்பா வன்னியர் சங்கம் பாமக மாதிரியானவங்க போராட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. சிலர் வந்து சூர்யாவை எட்டி உதச்சா 100,000 பாமகவோட மாவட்ட செயலாளர் சொல்றதெல்லாம் பார்க்க முடியுதே தொடர். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த அதாவது அந்த ஜாதிய ரீதியாக அதுக்கான அந்த கருத்து மாறுபாடு, அதுக்கான போராட்டம், திரைப்படம் சம்பந்தமான அந்த போராட்டம், அதுக்கும் நமக்கு எந்த வித உடன்பாடும் இல்லை. அதுல நமக்கு நாம வந்து ஒரு சமூக மக்கள் வந்து காவல்துறையினால பாதிக்கப்படுறாங்க, குறிப்பா இந்த ஊர்ல பாதிக்கப்பட்டாங்க, அதை கையில் எடுத்தோம், போராடணும், வழக்கு தொடுத்தோம், அந்த வழக்குல அவங்க நம்மளால முடிஞ்ச உதவிகளை செஞ்சு கொடுத்தோம். கூட திரைப்படம் திரைப்படம் வெளியிட்டு இருந்தாங்க, அவங்க வந்து திரைப்படம் பேர் பட்டு வச்சிருந்தாலும் மத்தபடி அவங்க வேற எங்கேயும் போய் படம் எடுத்து பேர் வச்சு அவங்க எடுத்துக்கிறாங்க. அது அவங்க திரைப்படங்கள் வாங்கி சமையாது. அதுல இந்த இப்போ மக்களுக்கு கூட ஒரு 15 லட்சம் அந்த திரைப்படத்துறையில நடிகரும் வந்து தொகை கொடுத்துருக்காங்க, உதவி பண்ணிக்கிறாங்க. அது நல்ல விஷயம். நீங்க அந்த படத்தை பாத்தீங்களா சார்? உங்களுக்கு அதுல ஏதாவது உறுத்தலா தெரிஞ்சதா சார்? அதுல நமக்கு ஒண்ணு இல்ல, அதாவது படத்தை நான் பாத்துருக்கேன். படம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது வந்து அதாவது அந்த சமூக மக்கள், அதாவது மலைநாடு ஆதிவாசி பழைய சமூக மக்கள் இழைக்கப்படக்கூடிய அநீதி என்பது வெளியே விடுத்துக்கு வராம இருந்து திரைப்படத்தின் மூலமாக இன்னைக்கு உலகம் முழுக்க வெளியில வந்திருக்குது, காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அது பொறுத்த வரைக்கும் அந்த அது ஒரு நல்ல விஷயம். இல்ல, இவங்க சொன்ன மாதிரி ஒரு கேலண்டர் காட்சி, அதுல வந்து வன்னியர் சங்கத்துக்கான அவங்களுடைய அக்னி கலசம் இருக்கு, அந்த கேரக்டர் பேரை வந்து மாத்தி குருன்னு வச்சிருக்காங்க, இதெல்லாம் திட்டமிட்டு வன்னியர்களுக்கு எதிராக செய்யப்படுறது அப்படிங்கிற வார்த்தைகளை குறிப்பிடுறாங்களே. உங்களுக்கு அந்த படத்தை பார்க்கும் போது அந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் வந்துதான் கேக்குறேன். நமக்கு அதுல எந்த வித போட்டோம் இவங்க நடத்துற போராட்டத்துக்கான எந்த உடன்பாடு எனக்கு கிடையாது. என்ன அதுல வந்து வன்னியர் அவங்க வந்து பேசும்போது அவங்க வந்து அதுல எனக்கு உடன்பாடு, ஏன்னா நான் வந்து ஒரு நான் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, எங்களுடைய வழக்கை இந்த சம்பந்தமாக நடத்தியது போராடியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அது தனியாக அதாவது தனிப்பட்ட கோவிந்தன் என்பது தனிப்பட்ட கோவிந்தன் தனியால ரெண்டு போராடல, அதுக்கு அதுக்கு வழிகாட்டியது வழிகாட்டியது தொடர்ந்து அந்த வழக்கை வழிநடத்துறது, அந்த போராட்டத்துக்கான வழிகாட்டுதல் எல்லாமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. ஓகே ஓகே ஓகே. அது குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தான் சாரும். அதில் கோவிந்தனுடைய இந்த ஏரியாவில கோவிந்தன் அவர் கட்சியில பொறுப்பு இருந்தாலும் கோவிந்தன் மூலமாக அது நடைபெற்றது, அவ்வளவுதான். அவங்க கோவிந்தன் நடத்தியவர்கள் இந்த கோவிந்தன் வேற யாரு இருந்தாலும் அவங்க நடத்த போறாங்க. அதை உங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லாம இருக்கலாம், சாதிய ரீதியா நீங்க அதுல இருந்து வேற ஒரு இடத்துல இருந்து சமூக நீதி பார்வையில இருந்து பாக்குறீங்க, ஆனா போராடிய கோவிந்தனே வன்னியர் தான், ஆனா நீங்க வந்து அவருக்கு எதிராகவே இப்படி வச்சிருக்கீங்க, போராடிய கோவிந்தனே வன்னியர் தான் அப்படிங்கிற வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்றாங்களே, அப்படி சொல்லக்கூடியவர்களுக்கு நீங்க என்ன பதில சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவங்க எதை சொன்னாலும் நமக்கு அதுல உடன்பாடு இல்லை, அவர்கள் பேசுவதில் நமக்கு உடன்பாடு இல்ல, அந்தக்குள்ள நாங்க போக முடியாது. ஓகே, இப்ப சூர்யாவுக்கு எதிராக அவரு திரைப்படங்கள் இந்த ஏரியால ரிலீஸ் ஆகாது, அவரு குடும்பத்துல யாரு படம் நடிச்சிருந்தாலும் வராது, அவர் இந்த ஏரியாக்குள்ளேயே வர முடியாது, வேணும்னா அவர் வான்வழியா பயணிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் அங்க இருக்கக்கூடிய வன்னிய சங்கத்தினர் பாமகவினர் சொல்வத நீங்க அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும் நினைக்கிறீங்க சார்? அது இப்ப திரைப்படம், அது திரைப்படத்துறை, அவங்க அவங்கதான் பார்த்து திரைப்படத்துறை துறை இருக்கிறாங்க, அவங்க அதுக்கான அமைப்புகள் அவங்க இருக்கிறாங்க, அவங்க அதன் மூலமா அவங்கதான் அதை பாத்துக்கணும். இல்ல, அந்த 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 நாள்ல இருந்து போராடிய நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லும் போது உங்களுடைய நீங்க போராட்டங்கள்லாம் காட்சிப்படுத்தி ஒரு படம் வந்திருக்கு, அந்த படத்தை ரிலேட்டடா ஒரு பிரச்சனை வரும்போது அவர்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்லணும்னு கேக்குறேன் சார்? இல்ல, அவர்களுக்கு நாம எந்த பதிலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வந்து என்ன வந்து அதாவது அவரு வன்னியர் தான், அவர் எங்க வன்னியர் தான், அவர் வந்து அந்த உரிமை கொண்டாடுவது தவறு, அப்படி உரிமை கொண்டாடக்கூடாது, தேவையில்லாதது அவங்களுக்கு. இப்போ அன்புமணி அவர்கள் கொடுத்த அந்த அறிக்கை இதெல்லாம் நீங்க படிச்சீங்களா? அதுல வந்து ஒரு வார்த்தையை தான் குறிப்பிடுறாரு, வேணும்னா விருப்பப்பட்டா சூர்யா வந்து கவுண்டர் சாதிக்கு ஃபேவரா ஒரு படம் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை குறிப்பிடுறாரு, தியேட்டர்ல படம் வரணுமா அப்படிங்கறத பாத்துக்கோங்கிற டோன்ல ஒரு வார்த்தைகளை குறிப்பிடுறாரு. இதெல்லாம் நீங்க பாத்தீங்களா? அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? அவர்களுக்கு என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நம்ம நாம் வந்து இந்த ஜாதி அமைப்பினர் பேசுவதற்கும் நமக்கும் சம்பந்தமே இல்ல. ஜாதி அமைப்புக்கு ஜாதி, மதம், இனம், மொழி
இந்த போன்ற அமைப்பு அமைப்புகளுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்ல. நான் ஒரு பொது உடைமைவாதி, நாங்க ஜாதி அமைப்பு நடத்தல, ஜாதி சங்கம் நடத்தல, நாங்க ஜாதி கட்சியை நாங்க வச்சிருக்கல, நாங்க வச்சிருக்கிறது நாங்க பொது உடைமை கட்சி. இன்னைக்கு எங்க கட்சி உலகம் பூரா இருக்கு, இங்க மட்டும் இல்ல. அதனால நாங்க வந்து அங்க இருக்கக்கூடிய ஜாதி சங்கம், மத சங்கம், இன சங்கம், மொழி சங்கம், அவங்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்ல, அந்த கட்சிகள் மத கட்சிகளுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்ல. நாங்க எந்த உடன்பாட்டுக்கு போக மாட்டோம். அவங்க நடத்துறவங்க அவங்க ஏதாவது சொல்லிட்டு போய் என்ன வந்து அவங்க உரிமை கொண்டாடுறது தேவையில்லை, உரிமை கொண்டாட முடியாது. அந்த உரிமை கொண்டாடுறதுக்கு நான் அது உள்ள போக முடியாது. உங்களை பத்தி நீங்களே உங்களுடைய சாதியை குறிப்பிட்டு அப்படியான வார்த்தைகள் எல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல இந்த ஜெய்மி படத்தை எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்க பயன்படுத்துறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? உங்க பேரை பயன்படுத்துறவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அவங்க என் பேரை பயன்படுத்த கூடாதுன்றதா வேண்டாம்ன்றதா? நான் ஏற்கனவே சொல்லல, நான் வந்து ஒரு பொது உடனடி, நான் ஒரு சமூக நீதி இயக்கம், நாங்க வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் தத்துவத்தின் அடிப்படையில் நாங்க செயல்படுறோம். நாங்க அதாவது உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள், அவ்வளவுதான் எங்களுடைய கோரிக்கை. கோரிக்கை என்பது உலக தொழிலாளர்களே, உலகம் முழுக்கக்கூடிய விவசாயிகள், உலக தொழிலாளர்கள், உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள், அதுதான் எங்களுடைய கோஷம், எங்களுடைய கொள்கை. அதனாலதான் நாங்க பயணிக்கிறோம். ஓகே ஓகே சார். இப்போ அந்த ட்விட்டர்ல எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, இப்படி நிறைய சூர்யாக்கு எதிரான மிரட்டல்கள் வந்ததற்கு பிறகாக ஐ ஸ்டாண்ட் வித் சூர்யா, ஐ சப்போர்ட் சூர்யா அப்படிங்கிற மாதிரியான ட்வீட்ஸ் வந்துட்டு இருக்கு. மிரட்டல்களை விட அதிகமா அவருக்கு ஆதரவான குரல்கள் வருவதையும் பார்க்க முடியுது. கடைசி வரைக்கும் இந்த பிரச்சனையில சாதிய ரீதியா ஒரு பிரச்சனை, சாதிய ரீதியான ஒரு திரும்பி இந்த படத்தின் மேல சூர்யா மேல வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல நீங்க எப்பயுமே சூர்யாவோட இந்த ஜெய்மீன் பட குழுவினருடைய ஆதரவா நிற்பீங்களா? அதாவது நான் அது நினைக்கிற சொல்றேன், அதாவது வந்து அவங்க வந்து தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய திரைப்படம் வந்து அது தொழில் ரீதி, தொழில் திரைப்பட தொழில் அது, அவங்க தொழில் தொழில் அது திரைப்பட தொழில், அவங்க தொழில் ரீதியா தொழில் பண்றாங்க. நாங்க வந்து பொதுவாக அதாவது எந்த பகுதி மக்கள், எந்த சமூக மக்கள், அது அவங்க உயர்த்தப்பட்டதாக நாங்க அதுக்குள்ளே போக மாட்டோம். மனித இனம் மக்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும், யார் மூலமாக பாதிக்கப்பட்டாலும், அந்த மக்களுக்கு கை கொடுப்பதற்கு, அவர்களுக்கு அவர்களை போராடுவதற்கு, அவர்களுடைய நீதி கிடைப்பதற்கான அந்த வேலைதான் நாங்க செய்வோம். திரைப்படம் என்பது ஒரு தொழில், அவங்க அதை செய்யறாங்க. அதுக்குள்ள இவங்க போறாங்கன்னா ஏன் இவங்க போறாங்க, இவங்க ஏன் அவங்கள்ட்ட சண்டைக்கு போறாங்க, இவங்க அவங்க ஏன் கருத்து சொல்றாங்க, இந்த வாத பிரதிவாதம் அதெல்லாம் வந்து நமக்கு அது தேவையில்லாது. அதுல வந்து எந்த வித அதுல அதாவது இன்னைக்கு வந்து பல இதுல பல பேர் தலையிடுறாங்க, பல பேர் தலையிடுறாங்க. ஆனா இன்னைக்கு உலகம் முழுக்க பல சமூக மக்கள் மிகப்பெரிய பொருளாதாரத்தையே பின்னடைஞ்சிருக்கா. பல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கார்பரேட் நிறுவனங்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து அங்கங்க இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் ஏழைகளையும் நசுக்கிறான். அப்ப அதுல ஜாதி இல்லையா, அது ஜாதி அவங்களும் இருக்காங்கல்ல, ஜாதி பல தொழிற்சாலைகள்ல பல தொழில் நிறுவனத்துல பாதிக்கப்படுறாங்க இல்லையா, அதுல இருக்காங்கல்ல விவசாயிகள் பல. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய விவசாயிகளை பாதுகாக்கணும், தொழிலாளியை பாதுகாக்கணும், அதுக்கான போராட்டங்கள் நடத்தணும். ஏராளமான விஷயங்கள் கிடைக்குது இன்னைக்கு. நீங்க கார்பரேட் நிறுவனங்கள் எங்க பார்த்தாலும் கால் ஒன்றி இருக்கிற தொழிலாளி விவசாயி நசுக்கிறான். அவங்க அதுல போனா அவங்க போராட்டம் வரவேற்கலாம். இவங்க வந்து சும்மா இது ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டு அவங்க பண்றாங்கன்னா அவங்களுடைய சௌகரியம். அது நாம வந்து என்ன சொல்றோம், அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம், அதாவது ஆதிவாசி பழங்குடியின அந்த சமூக மக்கள் இன்று நேற்றல்ல, அதாவது மனித இனம் தோன்றிய காலம் முதல் இன்று வரை அவர்கள் இந்த சமூகத்தை இந்த உலகத்துல பாதிக்கப்படுறாங்க, நசுக்கப்படுறாங்கிற விஷயத்தை இன்றைக்கு வந்து அந்த ஜெய்கள் திரைப்படத்தின் மூலமாக வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்காங்க. மந்த ரூபத்துல வந்துருக்குது, மந்த ரூபம் சரியாங்கிறது நாம அதுக்குள்ள போக முடியாது. இப்ப 5 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்களே சார், அந்த நியூஸ் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன சார் நீங்க ரியாக்ட் பண்ணணும்? அதுலயே கேக்குறாங்க, அதுக்குள்ள நம்ம அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது, அது பத்தி நம்ம எந்த கருத்து சொல்ல முடியாது. இல்ல, இதை இவ்வளவு தூரம் அவங்க கொண்டு போயிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இத சூர்யாவுக்கு எதிரான ஜெய்பீம் படத்துக்கு எதிரான விஷயமா கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்க இதை கடந்து போயிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல வந்து அவர்களுடைய உணர்வுகளுக்கும் நம்ம மதிப்பளிக்கணும் அப்படிங்கலாம் அப்படின்னு தான் சிலர் பேசிட்டு இருக்காங்களே, அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணுமா? அதாவது ஒரே ஒரு 4 வாரத்துல முடிக்க வேண்டிய விஷயம் தான். அதாவது இப்ப வந்து என்னன்னா, இதுல வந்து அந்த ஆதிவாசி பழங்குடி மக்கள் வந்து இந்த படத்தை எடுத்து எனக்கு எங்களை வந்து திருடன் காமிச்சுட்டாரு சூர்யா, எங்களுக்கு பாதிக்குதுங்கிறாங்க. அப்படி அவங்களை பாதிக்கிற விஷயம் பாதிக்கிற விஷயம் தான், அது வந்து வருந்தத்தக்கது அவ்வளவுதான். அதே போல வன்னியர் சமூக மக்கள் மனதை புண்படுற அளவுக்கு ஒரு காட்சி இருக்கு,
வருங்காலத்தில் எதிர்காலத்தில் இது போன்ற ஒரு ஒரு சமூக மக்கள் மக்கள் புண்படுற அளவுக்கு வேண்டாம் பொதுவாக திரைப்படம் எடுத்து போனோம் அதுக்கு சொல்லலாம். அதுக்காக வந்து நாம இதையே புடிச்சுக்கிட்டு அது உலுக்கிட்டு இருக்கிறது அது எந்த அளவுக்கு அது செய்யறாங்கன்னா அது நமக்கு ஒன்னும் எந்த உடன்பாடும் இல்ல. நன்றி சார், நன்றி சார். நிறைவா உங்க பேரை உங்களுடைய சாதியை குறிப்பிட்டு அவரே இந்த சாதிக்காரர் தான் ஆனா அவருக்கு எதிராகவே நீங்க இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கீங்கன்னு சொல்றவங்களுக்கு அப்படி மீண்டும் அடுத்த ஒரு ட்வீட் பண்ணணும் நினைக்கிறவருக்கு நீங்க என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம அப்படியே இந்த இன்டர்வியூ முடிச்சுக்கலாம். அதாவது நான் என்ன வந்து அதான் என்ன பயன்படுத்துறது நான் அவரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரரு அவரு பொது உடனடியாடி இதை எடுத்து நடத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றவங்களுக்கு அவங்களை நான் பாராட்டுவோம் வாழ்த்துவோம் வரவேற்பேன். ஜாதிய ரீதியா அவரு எனக்கு ஜாதி தான் அவர் படம் அப்படின்னு சொல்றது அது வந்து சொல்லக்கூடாது. என்ன வந்து அந்த ஜாதிகள் அந்த ஜாதி அமைப்புக்கு என்ன உள்ளிட்ட கூடாது என்ன பயன்படுத்த கூடாதுங்கிறது தான். ஓகே சார், நன்றி சார், நன்றி சார். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் நீங்க எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். நன்றி, நன்றி.